வணக்கம் இன்னைக்கு நாங்க பார்க்க போற டெக்னிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம் இது வந்து அன்இன்ஃபார்ம்ட் சர்ச் டெக்னாலஜி சோ என்னோட प्रीवियस வீடியோல அன்இன்ஃபார்ம்ட் சர்ச் டெக்னிக்கான பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அதனுடைய வீடியோ நான் பண்ணிருக்கேன் சோ அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ஓகே DFS அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் அன்இன்ஃபார்ம்ட் சர்ச் இந்த DFS யூஸ் பண்ற லாஜிக் என்ன எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றது சோ ஸ்டாக்னாவே நமக்கு தெரியும் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடாலஜி சோ இதனுடைய டெக்னாலஜி எப்படி அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இதனுடைய டிராவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து டிராவல் ஆகிறது டீப்பஸ்ட் நோடுல டிராவல் ஆகும் சோ ஒரு நம்ம எக்ஸாம்பிள் இப்போ ஒன்னு பாப்போம் சோ பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் எது எப்படி இது வந்து டீப்பஸ்ட் நோடுல டிராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே போல இதனுடைய டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்னன்னா ஆர்டர் ஆஃப் b டு தி பவர் ஆஃப் d வேர் bங்கிறது பிரான்ச் ஃபேக்டர் dங்கிறது டெப்த் பிரான்ச் ஃபேக்டர்னா என்ன டெப்த் அப்படினா என்ன அப்படிங்கறது என்னுடைய பிரெத்ஃபஸ்ட் வீடியோலயே நான் சொல்லிருப்பேன் சோ இல்லினாலும் இந்த எக்ஸாம்பிள் பார்த்த உடனே இது ரெண்டும் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போலாம் பாருங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் சோ எப்படி இல்ல டெப்த் ஃபர்ஸ்ட் அதாவது டீப்பஸ்ட் நோடுல எப்படி நமக்கு டிராவல்ஸல் நடக்குது டிஎஃப்எஸ்ல எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இட் யூசஸ் ஸ்டாக் அதாவது லிஃபோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் சோ எப்பயுமே வந்து டிராவல்ஸல் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரூட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ரூட் நோட்ல இருந்து சோ இந்த ரூட் நோடு இங்க நமக்கு ஸ்டாக்ல வருது சோ ரூட் வரும்போதே அதனுடைய சில்ட்ரன்ஸ் யாரு b and c இது ரெண்டுமே சோ இப்போ a-ங்கிறது நம்ம டிராவல் பண்ணிட்டோம் சோ இது முடிஞ்சது சோ இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இல்லையா சோ லாஸ்டா எந்த நோடு உள்ளார வந்திருக்கு c அப்படிங்கிறது தான் உள்ளார வந்திருக்கு சோ நம்மளுடைய டிராவல்ஸ் நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்றோம் ஓகேவா சோ இப்போ இந்த சி நோடு நம்ம உள்ளார வரும்போது இந்த இடத்துக்கு டிராவல் செல் போகுது சோ அப்ப சி உடைய சில்ட்ரன்ஸ் யாரு எஃப் அண்ட் ஜி சோ அது நம்மளுடைய ஸ்டாக்குக்குள்ளார வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம சியையும் நம்ம டிராவல் பண்ணியாச்சு சோ சி அப்படிங்கறது முடிஞ்சிருது சோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜில எது லாஸ்டா இருக்கு ஜி அப்படிங்கறது லாஸ்டா இருக்கு பாருங்க டீப்புக்கு வரும் ரூட்ல இருந்து டீப்புக்கு வரும் பாருங்க ஜி வந்துருச்சு சோ இதுக்கு ஏதாவது சில்ட்ரன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் தேர் இஸ் நோ சில்ட்ரன் ஓகேவா சோ அப்பயே இங்க ஸ்டாப் ஆயிடும் சோ இப்ப நம்ம ஜியையும் டிராவல் பண்ணியாச்சு சோ இது வந்து இப்ப டீப் மோஸ்ட்ல இருக்கு சோ இது வந்து இப்ப நோ சில்ட்ரன்ஸ் அப்படிங்கும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கோ த ப்ரீவியஸ் பேரண்ட் ஜியுடைய பேரண்ட்டுக்கு பேக்ல டிராவல் ஆகும் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேக் ட்ராக்கிங் ஓகேவா சோ பேக் ட்ராக் ஆகி சிக்கு வந்துரும் ஓகேவா சோ இப்போ இந்த சி இந்த சில இருக்கும்போது சி ஆல்ரெடி நம்ம டிராவல் பண்ணியாச்சு சோ சில வேற ஏதாவது சில்ட்ரன் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா எஃப் அப்படிங்கறது இருக்கு சோ என்ன ஆகும்னா இந்த எஃப்க்கு டிராவல் ஆகும் சோ இப்போ எஃப்ஐயும் நம்ம டிராவல் பண்ணியாச்சு ஓகே இதுக்கு தேர் இஸ் நோ சில்ட்ரன் இங்க சில்ட்ரன் இருந்ததுன்னா திரும்பியும் ஸ்டாக்கு போலாம் இங்க சில்ட்ரன் இல்லாததுனால அகெய்ன் இட் வில் பி பேக் ட்ராக் ஓகேவா சோ இப்ப சில தேர் இஸ் நோ சில்ட்ரன் எல்லாமே நம்ம டிராவல் பண்ணியாச்சு சோ அகெய்ன் இட் வில் பி பேக் ட்ராக் டு த சி பேரண்ட் சியுடைய பேரண்ட் யாரு ஏக்கு வரும் சோ ஏ சோ இப்ப ஏக்கு வந்தாச்சு சோ ஏல ஒரு சில்ட்ரன் சி நம்ம ஆல்ரெடி டிராவல் பண்ணிட்டோம் இன்னொரு சில்ட்ரன் பி இருக்கு சோ இப்ப டிராவல்ஸ் இந்த பக்கம் நடக்கும் ஓகேவா சோ பிக்கு சில்ட்ரன் இருக்கு சோ அப்ப என்ன ஆகும்னா ஸ்டாக்ல வரும் டி தென் இ ஓகேங்களா இப்ப நம்ம பியையும் டிராவல் பண்ணியாச்சு
So, அடுத்தது last in first out methodologyல எது last ஆ வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய e அப்படிங்கிறது last ஆ வந்திருக்கு. So, travels are இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? இதுக்கு there is no children அப்ப எதுவுமே உள்ளார வராது. So, இங்க travels are முடிஞ்சிரும். ஓகேவா? Next again back track. இந்த children இல்லாததனால back track ஆகும். So, bல திரும்பியும் ஒரு children அதாவது d இருக்கு. So, that will be travels. DFS-ல இப்படிதான் டிராவல்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா சோ இப்போ நம்ம முன்னாடி வருவோம் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி பார்த்தோம் இல்லையா சோ இந்த டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அப்படினா என்னன்னா ஆர்டர் ஆஃப் b டு தி பவர் ஆஃப் d இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சோ b-ங்கிறது பிரான்ச் ஃபேக்டர்னு சொல்லிருக்கேன் d-ங்கிறது டெப்த் ஓகேவா சோ பிரான்ச் ஃபேக்டர் அப்படினா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோ மேக்ஸிமம் Childrens in the tree. Okay, va? So maximum children. So in the tree, la maximum childrens idu irukku parunga. A ku B C irukku. So B ku D E, C ku F G. Adavathu two da one. Maybe it is a binary tree. So maximum is two childrens va. So in the tree, la nammudaiya branch factor enna appdin solli paathamna two. ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டெப்த் சோ டெப்த் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இந்த ரூட்ங்கிறது 0 டெப்த் இந்த இது வந்து டெப்த் 1 இந்த ஃபர்ஸ்ட் children செகண்ட் children வந்து டெப்த் 2 சோ ஒவ்வொரு லெவலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 ஆட் பண்ணிக்கிட்டே போ ஓகேவா சோ இதுதான் வந்து டெப்த் அப்படிங்கிறது சோ இந்த ட்ரீ உடைய டெப்த் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தட் இஸ் ஆல்சோ Hope you all of you understand this DFS technology அப்படிங்கறது நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா தயவு செஞ்சு subscribe பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க thank you